தேனி மாவட்ட செய்திகள். மலைவாழ் மக்களுக்கு தமிழக துணை முதல்வர் பன்னீர்செல்வம் 35 பயனாளிகளுக்கு தலா 12,000 மற்றும் அவரது சொந்த செலவில் 1,500 ரூபாய் மதிப்பில் பொருட்கள் வழங்கினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணைப்பகுதிக்கு மேல் உள்ள மலையடிவாரத்தில் ராசிமலை என்னும் இடத்தில் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன் மலைப்பகுதியில் பாறை இடுக்குகளிலும் குடிசை அமைத்து வாழ்ந்து வந்த இவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட இலவச வீட்டு மனையில் RTU என்கின்ற வெளிநாட்டு தொண்டு நிறுவனம் சார்பாக 35 சிமெண்ட் சீட் மேற்கூரையுடன் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. 20 ஆண்டுகள் கடந்த நிலையில் மேற்கூரைகள் விரிசலும் உடைந்தும் அதோடு வீட்டின் அஸ்திவாரம் மழை நீரால் அரித்தும் வீடுகளில் விரிசல் உள்ளிட்டவைகளால் ஆபத்தான வீடுகளில் வாழ்ந்து வந்தனர். இந்து இது குறித்து 2016 ஆண்டு முதல் தொடர்ந்து செய்திகள் வெளியிடப்பட்டன. இதன் எதிரொலியாக கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் புதிய வீடுகள் கட்ட முடிவெடுக்கப்பட்டு மலைவாழ் மக்கள் குடியிருந்த வீடுகள் அனைத்தும் இடிக்கப்பட்டது. கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக வீடுகள் இடிக்கப்பட்டதால் அருகே பிளாஸ்டிக் பைகள் கொண்டும் கிடுக்குகளை கொண்டும் குடிசைகள் அமைத்து வாழ்ந்து வந்தனர். இது குறித்து இன்று தமிழக முத்துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக அரசின் சார்பாக வீடுகள் கட்டி முடிக்க 1 ஆண்டு ஆகும் நிலை உள்ளதால் அதுவரை மலைவாழ் பழங்குடி இன மக்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வீதம், 12,000 என 35 பயனாளிகளுக்கு 420,000 ரூபாய் நிதி உதவியும், துணை முதல்வரின் சொந்த செலவில் 1,500 ரூபாய் மதிப்பிலான குடிசை தாய்ப்பாய் மற்றும் பாய்போர்வைகள் வழங்கினார். மேலும் சில நாட்களில் 3,50,00,000 ரூபாய் மதிப்பிலான வீடுகள் கட்டும் பணிகள் துவங்க உள்ளதாக தமிழக துணை முதல்வர் தெரிவித்தார். இந்த விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர், தேனி பாராளுமன்ற உறுப்பினரும் ரவீந்திரநாத் குமார், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த விழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பங்கேற்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஃபாஸ்ட் 7 நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் சுதாகர்.